தமிழக பாஜக தலைவராக யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் வானதி ஸ்ரீனிவாசன் வரக்கூடாது என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு வானதியின் பேச்சு அமைந்துவிட்டது இவர் மட்டும் தமிழக பாஜக தலைவரானால் ஜாதி ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு இவர் காரணமாக அமைவார் என்று அச்சமும் எழுந்துள்ளது வார்த்தைக்கு வார்த்தை எஸ் சி என்று இவர் அழுத்தம் திருத்தமாக கூறிய வார்த்தை மக்களுக்கு அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் வானதியின் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்துள்ளன சட்டமெல்லாம் படித்தவரான வானதி ஸ்ரீனிவாசன் இவ்வளவு பேசியும் மிகுந்த முது மிகுந்த நிதானத்துடன் மிகுந்த பொறுமையுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அளித்த பதில் பலரையும் பாராட்ட வைத்துள்ளது ஆர்கே நகர் தேர்தல் தொடர்பாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் விவாதம் நடைபெற்றது விவாதத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இடைத்தேர்தலில் போட்டியில்லை என்ற விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை வானதி சீனிவாசன் விமர்சித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது பாஜக வேட்பாளர் கங்கை அமரனை அவர் பாஜக வேட்பாளர் என்று குறிப்பிடாமல் கங்கையமரன் எஸ் சி என்று திரும்ப திரும்ப கூறியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மக்களுக்கு கங்கை அமரன் என்றால் என்ன ஜாதி என்று தெரியாது அப்படி அவரை யாரும் பார்க்கவும் இல்லை பார்த்ததும் இல்லை கங்கையமரன் என்றால் பாட்டு பாடுபவர் இசையமைப்பவர் இசை நிகழ்ச்சிகளை நடத்துபவர் நன்றாக பேசுபவர் கலகலப்பான மனிதன் என்று மட்டுமே தெரியும் ஆனால் கங்கையமரனை எஸ் சி வேட்பாளர் என்று கண்முழுக்க கோபத்தோடு படு ஆவேசத்துடன் வானதி கூறிய விதம் அனைவரையும் பாஜக முக்கியத்துவம் கொடுக்கிறதா அல்லது இப்படி சொல்லிக் காட்டுவதற்காகவே கங்கையமரனை வேட்பாளராக நிறுத்தியுள்ளதா பாஜக என்று மக்களுக்கு ஐயம் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் இந்த கேள்வி மிகுந்த நிதானத்துடன் எதிர்கொண்ட திருமாவளவன் நாங்கள் பாஜக வேட்பாளராக மட்டும் கங்கையமரனை பார்க்கிறோம் அவரை பாராட்ட கூட செய்தோம் என்று அழகாக பொறுப்புணர்வுடன் நிதானம் இழக்க கூறி சரியான பதிலடியை கொடுத்தார் இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் தமிழக பாஜக தலைவராக அடுத்து வானதி ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்படலாம் என்று ஒரு டாக் இருக்கிறது வானதி போன்றவர்கள் தலைவரானால் ஜாதிவதம் எந்த அளவுக்கு மோசமாகுமோ என்ற அச்சமும் கேள்வியும் மக்களிடையே எழுந்துள்ளது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்